இது வடக்கு பார்த்த சைட், வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 4.82 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 35x60, டோட்டல் பில்டிங் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட எலிவேஷனையும் காம்பவுண்ட் வாலையும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் யூனிக்காகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு, இன்னொன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா லான் ஏரியாவையும் கார் பார்க்கிங்கையும் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாகவும் யூனிக்காகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் ரூஃபிங் வித் பாலி கார்பனேட் ஷீட்டை யூஸ் பண்ணி கார் பார்க்கிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் 13x17. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர், அதாவது வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5. இது ஆர்டிஃபிஷியல் லான் ஏரியா, சைஸ் 30x11. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு மூணு பக்கமுமே காம்பவுண்ட் வாலை ஒட்டி கார்டன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 520 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 8000 லிட்டர். சிட் அவுட் சைஸ் 20x8. அஞ்சுக்கு 7 சைஸ்ல டீ குடில டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால், சைஸ் 17x17. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் சைடு இருக்கிற வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிவி யூனிட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. வீட்டோட எல்லா விண்டோஸ்க்குமே கம்ப்ளீட்டா மஸ்கிட்டோ நெட்ஸ் கொடுத்து யூபிவிசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே பூஜா ரூமை கிழக்கு பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5. ஹாலில் இருந்து இப்போ டைனிங் ஏரியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8x17. இன்னர் ஸ்டெர்கேஸ்க்கு கீழே வாஷ் பேசினை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் டவல் ராடோட. பேக் சைடு வால் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. டைனிங் ஏரியாவிலிருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே மேற்கு பார்த்து ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஏரியால இருந்து இப்ப வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 17:8. கிச்சன் டேபிள் டாப் தென் சிங்க் ரெண்டையுமே கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே கிச்சன் ஏரியா கம்ப்ளீட்டாவே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டா பேஸ் கேபினெட்ஸ். லாஃப்ட் கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்ஸ்க்கும் கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாவே கிரீன் வித் எல்லோ தீம்ல டிசைன் பண்ணியிருக்கிறது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் யூனிக்காவும் இருக்கு. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16:10. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சவுத் சைடு இருக்கிற வால்ல லாஃப்ட் கம்ப்ளீட்டா கபோர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 6:5. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாவே டிசைன் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், வால் மிக்சர், சவர், டவல் ராட்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர் கேஸ் ஹை ரூஃப் மாடல்ல கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா சைஸ் 10:8. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10:11. பெட்ரூமோட வெஸ்ட் வால்ல டிவி யூனிட் டிசைன் பண்ணி கீழே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மினி பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 6:5. வீட்டோட எல்லா டாய்லெட்டுக்குமே ஃப்ளோரிங் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் ஒரே மாதிரி டிசைன் பண்ணிருக்கிறது. பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பால்கனி சைஸ் 11:3. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் மினி பெட்ரூம் சைஸ் 11:11. இந்த
பெட்ரூமோட வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கம்ப்ளீட்டா கவர்ட் அவுட் பண்ணிருக்காங்க, சேம் எல்லோ வித் கிரீன் தீம்ல. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பால்கனி சைஸ் 3x11. இந்த தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6x5. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை போகிற ரோட்டில் எம்சிஇடி காலேஜுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 92 lakh negotiable.